வெல்கம் டு தமிழ் சயின்ஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டர், வடிவ கணித முறையில் வெக்டர் குறிப்பிடும் முறை. லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா, வெக்டர்னா என்ன, அதோட டெஃபினேஷன்ஸ் பார்த்திருந்தோம், டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸை பார்த்திருந்தோம். அதாவது வெக்டர் இஸ் அ பிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் டிஸ்கிரைப்ட் பை போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இயற்பியலில் ஒரு சில அளவுகள் வெக்டரால் மட்டுமே குறிப்பிட இயலும். அதற்காக பயன்படுத்தப்படும் சிம்பல் தான் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க். இந்த ஏரோவோட நீளம்தான் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர், அதாவது வெக்டாரின் எண் மதிப்பு. இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து அந்த பிசிக்கல் குவான்டிட்டியோட திசையை குறிக்கும், அதாவது டைரக்ஷன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்கிட்ட இப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 5 meters per second ஈஸ்ட் அப்படின்னு இருக்கு. இஸ் தட் கரெக்ட்? இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஏரோ மார்க்கு நம்ம போடலை. கரெக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெக்டர் இப்படி தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்க ரெப்ரசன்டேஷனில் நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 5 units, அதாவது இதில் டைரக்ஷன் எதுவும் இல்லை, ஒன்லி மேக்னிடியூட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ரெண்டாவதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 units. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ஸ்கேலார் குவான்டிட்டி. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5 units சவுத். இதில் வந்து 5 units மேக்னிடியூடு, சவுத்ன்றது டைரக்ஷன். மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கனால இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. சம்டைம்ஸ் வெக்டாரை நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா, சம போல்டு டார்க்காகவும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஏ போல்டாக இருக்குது இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு தி 5 units சவுத், தட் இஸ் ஆல்சோ எ வெக்டார் குவான்டிட்டி. இந்த ரெப்ரசன்டேஷனில் 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார், அண்ட் 3 and 4 வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ வெக்டார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெட் டெயில் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்து நம்ம வெக்டர் அடிஷன், வெக்டர் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏரோ மார்க்கோட அம்புக்குரிய தான் நம்ம வந்து தலைப்பகுதின்னு சொல்கிறோம். அதே இது அதோட டெய்ல் எண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து டெய்ல் எண்டுன்னு சொல்கிறோம். வெக்டார் ரெப்ரசன்டேஷனுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். விச் இஸ் கரெக்ட் இந்த பிலோ எக்ஸாம்பிள் ரெண்டு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 100 newton. இந்த ரெப்ரசன்டேஷன் கரெக்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இதில் மேக்னிடியூட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ கரெக்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ ரெண்டாவது பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 5 meters per second square நார்த். ஸோ இதில் ஆக்சலரேஷன் வந்து 5 meters per second square நார்த் டைரக்ஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா அப்படின்னு பார்த்தா இதுவும் கரெக்ட் கிடையாது. ஏன்னா ரெப்ரசன்டேஷனில் ஏ மேலே அந்த வெக்டார் சிம்பிள் போடலை. ஸோ கரெக்ட் ரெப்ரசன்டேஷன்றது இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த வீடியோவில் நாம டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ், வெக்டார் அடிஷன், வெக்டார் சப்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி.